हेलो गाइस वेलकम टू दीपिकास व्लॉग। सो इन्द व्लॉगल नाम एन्ना पाक पोरोन पातिंगना उत्तरायण स्पेशल। आमांग नम्मे निवी वंदुट्टु स्कूल सेलिब्रेशन वंदुट्टु रेडी आयिट्टार महाबली राजावा। அவனுக்கு இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு ஓணம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சார் வந்துட்டு ஸ்லோகன் சொல்ல போகிறாரு. சரி ஸ்லோகன் Happy Onam to you. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Mageshwara Bhagavan, Guru Sachar, Parabrahma, Tasmai Shri, Guruve Namah. இன்னைக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உத்தராடம் ஸ்பெஷல் ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போறோம். இந்த வ்ளாகை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா வியூ பண்ணுங்க. வாங்க ப்ளாக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது பசு நெய். இதில் வந்து காஷ்யூ நட்டு ஜவ்வரிசி பாயசங்கிறனால நம்ம இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கோம். காஷ்யூ நட்டு, பாதாம், பிஸ்தா எல்லாமே வந்து இந்த மாதிரி சன்ன சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு கிரேப்ஸ் போட வேண்டாம். இது ஜவ்வரிசி கீர் மாதிரியும் பாயசம் மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதை நல்லா நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளாக பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இதையெல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பு ஜவ்வரிசி, பாயசம் ஜவ்வரிசி வாங்கி வச்சுருக்கோம். அதை இது நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும். இப்படி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா ஜவ்வரிசி வந்து குழையவே குழையாது. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, வெடித்து வெடித்து வருது. அந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு நான் அதுக்குள்ளாரையே பக்கத்து ஸ்டவ்வில் வந்து ஒரு 1.5 லிட்டர் பால் வந்து சுண்ட வச்சிட்டேன் பேரலாம். இப்போ அந்த பால்லையே வந்து நம்ம இந்த நல்லா சுண்டுன ஓரளவுக்கு சுண்டு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஜவ்வரிசி, பாதாம், பிஸ்தா, காஷ்யூ நட் எல்லாத்தையும் அதில் கொட்டிடலாம். இந்த மாதிரி ஜவ்வரிசியை வறுத்து போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, குழையாது. அப்படியே ஜவ்வரிசி கிளியராக கிறிஸ்டல் மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். நம்ம டைரெக்டாக போட்டால் அப்படியே கூழு மாதிரி குழஞ்சி போயிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜவ்வரிசியை நல்லா கழுகிட்டு அதை வந்து அப்படியே ட்ரையாக வச்சுக்கணும். நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் நெய்யில் போட்டு வறுத்துக்கணும். அப்போனா ஜவ்வரிசியில் கழுக்கெல்லாம் போயிடும். அந்த மாதிரி பண்ணிக்கணும். தண்ணியில் 2-3 தடவை கழுகிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். இப்போ நல்லா வேகட்டும். அது நல்லா வெந்தால் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒயிட் கலராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி ஜவ்வரிசி அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது இது உத்திராடத்துக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு ஓணத்துக்கு முன்னால் நாள் வைக்கிறோம். இப்போது இது கூட பாதாம் கீர் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துகிட்டு காய்ச்சின பாலில் பாருங்கள், ஒரு காய்ச்சின பாலில் 4 ஸ்பூன் எடுத்து கலக்கிட்டா அந்த எல்லோ கலர் ஃப்ளேவர் கிடைக்கும். ஏன்னா ஃபுல்லாக சாஃப்ரானே போட முடியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த பாதாம் மிக்ஸோட ஸ்மெல்லும் வரும். அப்போ கீர் மாதிரி ஆயிரும், ஜவ்வரிசி கீர் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி 4 ஸ்பூன் கலக்கி அதில் ஊற்றிக்கணும். நம்ம இது ஒரு டிப்ஸு, இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா டைரெக்டாக சாஃப்ரான் வேணாலும் போட்டுக்கலாம். குங்குமப்பூ ஒரு 4-5 இது போடணும். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ ஏலக்காய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சுகரோடு பொடிச்சு வச்சுருக்கேன், அதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சுகர் வந்து ஒரு 1/4 முக்கால்வாசி சுகர் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா நான் மில்க் மெய்டு ஊற்றுறனால தான் வந்து சுகர் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். இல்லாட்டி 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 2 கப்பு நீங்கள் சுகர் போடணும். மில்க் மெய்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாயசம் வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. மில்க் மெய்டு அந்த பாதாம் கீரை மிக்ஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்றணுன்னா இப்போ சாஃப்ரான் ஒரு நாலஞ்சு அஞ்சாறு இதை வந்து போட்டுக்கலாம் கடைசியாக. கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எல்லோ கலரில். இப்போ எல்லாம் வெந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதை நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். அட்வான்ஸ்டு ஹாப்பி ஓணம் விஷஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.